உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். சொல்லுங்க கார்த்தி, எங்க போயிட்டு வரீங்க? எதுக்கு கேக்குறீங்க? தெரிஞ்சுக்கலாம்னு கேக்குறேன். எங்க போயிட்டு வரீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க, நான் சொல்றேன். இல்ல, உங்களை இன்னைக்கு கிருஷ்ணா நகர்ல பார்த்தேன், அதான் கேட்டேன். கிருஷ்ணா நகர்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, அவளை பார்க்கதான் போயிருந்தேன். கார்த்தி, நம்ம கிட்ட கேட்டது சாதாரணமா தெரியல, ஏதோ சந்தேகப்பட்டு கேட்ட மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை அந்த சக்தி வீட்டில் நம்மளை பார்த்துருப்பானோ? எதுக்கும் இனிமே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், இந்தாங்க. தேங்க்யூ, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க. இவங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இன்னும் கான்ஷியஸ் வரல மேடம், வந்தாதான் படிப்படியாக ரெக்கவர் ஆவாங்க. உங்களுக்கு வேற ஏதாவது உதவி தேவைப்பட்டாலும் சொல்லுங்க, நாங்கள் செஞ்சு தரோம். இப்போ இதுவும் தேவைப்படல மேடம், தேவைப்பட்டா நானே கேட்குறேன். சரிங்க, நீங்கள் மறக்காம சாப்பிட்டுருங்க. சரிங்க மேடம். யார் இவங்க, இங்க என்ன பண்றாங்க? மேடம், இவங்க பேர் சக்தி, ஜிஹெச்ல நர்ஸா இருக்காங்க. ஒரு லேடி பேஷண்ட் அடிபட்டு கான்ஷியஸ் இல்லாம இருக்காங்க, அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு இங்க வச்சு பாத்துக்கறாங்க. நிர்வாகி மேடம் பர்மிஷனோட தான் இங்க வச்சு பாத்துக்கறாங்க. அப்படியா? சரி, வாங்க அவங்கள போய் பார்க்கலாம். வாங்க மேடம், வாங்க. இவங்க தீபா இல்ல, இவங்கள கான்ஷியஸ் இல்லாம இருக்காங்க மேடம். அப்போ இவங்கள உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியுங்க, இவங்க எங்க ஆசிரமத்துக்கு வந்து பாட்டு பண்ணாங்க. அப்போ இவங்க ஹஸ்பண்ட் கார்த்தியை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. நாங்க ஒரு மியூசிக் கம்பெனிக்கு போய் எங்க ஆசிரமத்தோட பொன்விழாண்டுக்காக இவங்களை பாட சொல்லி கேட்டோம். அங்கிருந்த ஒருத்தர் தான் இவங்களை கூட்டிட்டு வந்து பாட வச்சாரு. அப்போ அவர் பேர் கூட கார்த்தின்னு சொன்னாரு, ஆனா இவங்களோட ஹஸ்பண்டான்னு எனக்கு தெரியாது. இல்ல மேடம், அவர்தான் இவங்க ஹஸ்பண்ட். ஓ, அப்படியா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.